So this is for 7th standard subject வந்து maths வந்து இப்ப பார்க்க போறோம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து இந்த சம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இப்ப வந்து எக்ஸாம்பிள் 1.7 வந்து பார்க்கறோம் ஆர் திஸ் அண்ட் திஸ் ஈக்குவல் 120 plus 51 51 plus 120 ஈக்குவலா கண்டிப்பா தே ஆர் ஈக்குவல் இல்லையா இங்க ரெண்டு சேம் நம்பர் இதுவும் சேம் நம்பர் இதை ஆட் பண்ணால் என்ன வரும் 120 51 ஆட் பண்ணால் என்ன வரும் 171 இதுவும் 171 ஸோ தே ஆர் ஈக்குவல் தென் ஆர் திஸ் அண்ட் திஸ் ஈக்குவல்னு இருக்குது இங்கே மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ சேம் நம்பர் தான் இருக்குது இது என்ன ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ராக்கெட் மட்டும் மாறும் இங்கே இந்த ரெண்டுக்கும் ப்ராக்கெட் இருக்குது இங்கே இதுவும் சேமாக இருக்கா பட் ஆன்சர் சேம் தான் பட் இந்த இடத்துல வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் இல்லை இல்லை கரெக்டு தான் இங்கே மாற்றி எழுதியிருக்கு இது ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு ப்ராக்கெட் இங்கே அடுத்த ரெண்டுக்கும் ப்ராக்கெட் ஸோ கரெக்ட் ஒன்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வென் வி ஆட் 120 ப்ளஸ் 50 அவங்களே ஸோ ஸ்டெப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு ஸோ இன் போத் த கேஸ் வி கெட் த சேம் ஆன்சர் திஸ் மீன்ஸ் தட் த இன்டிஜர்ஸ் கேன் பி ஆடட் இன் எனி ஆர்டர் ஹென்ஸ் அடிஷன் ஆஃப் இன்டிஜர் இஸ் காமிடேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அடுத்தது வந்து நம்பர் லைனில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இப்போ நம்பர் லைனில் ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் எப்பொழுதுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ அப்போ ஜீரோலேருந்து மைனஸ் வரப்போ லெஃப்ட் சைடு தான் நம்ம டேர்ன் பண்ணி வரணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் ரைட் சைடில் டேர்ன் பண்ணுவோம் மைனஸாக இருக்கிறப்போ லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணணும் எப்போவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஜீரோலேருந்து இங்கே மைனஸ் ஃபோர் நாலு நம்பர் தாண்டி இங்கே வந்திருக்கு அடுத்தது மைனஸ் த்ரீ இல்லையா த்ரீனா த்ரீ நம்பர் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு அடுத்தது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் ஸோ இங்கேருந்து மைனஸ் ஃபைவ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆன்சர் என்ன மைனஸ் டுவெல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுக்கிறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லணும் இப்போ அடுத்த ப்ராக்கெட் எப்போவுமே ப்ராக்கெட்டில் எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஸோ இது வந்து செகண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபைவ் வரைக்கும் போயாச்சு அடுத்தது என்ன சொல்லியிருக்கு மைனஸ் ஃபோர் இங்கே இருக்கு பாரு மைனஸ் ஃபோர் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபோர் அடுத்தது இன்னும் ஒரு நம்பர் இருக்குது எது மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் எடுத்துட்டோம் அடுத்தது மைனஸ் த்ரீ ஸோ ஒன் டூ த்ரீ ஸோ இங்கே ஆன்சர் என்ன டுவெல் ஸோ இதுக்கும் ஆன்சர் டுவெல் இதுக்கும் ஆன்சர் டுவெல் ஸோ அந்த எஸ்ன்னு போட்ட முடியா அது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இது எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அசோசியேட்டிவ் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு ப்ராக்கெட் அடுத்தது தனியாக இருக்கும் அல்லது இது ஏ எழுதிட்டு இந்த ரெண்டும் தனியாக இருக்கும் இதை மாற்றியும் எழுதுகிறோம் இந்த ப்ராக்கெட் வந்து எப்படி வேணாலும் விட்டினா பட் ஏதோ ரெண்டு நம்பருக்கு மட்டும் ப்ராக்கெட் போடணும் நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் இன்டிஜர்ஸ் ஜீரோவோட எதை ஆட் பண்ணாலும் அதே தான் ஸோ மைனஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே ஜீரோ வருது அப்படின்னா ஒன்று ப்ளஸில் இருந்தால் கண்டிப்பாக இன்னொன்று என்ன இருக்கும் மைனஸில் இருக்கும் ஸோ டூ த்ரீ ஃபோர் செவன் நைன் அதோடய சொல்யூஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு ஜீரோன்னு வந்தால் ஐடென்டிட்டி ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ வந்தால் இன்வர்ஸ் நவ் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இது என்ன ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுது இங்கே மைனஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவும் மைனஸ் டுவெல்லையும் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபிஃப்டி செவன் ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏ கமா பிங்கிறது இண்டிஜராக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் அதனுடைய ஏ ப்ளஸ் பியும் இண்டிஜராக இருக்குது ஸோ இது வந்து இண்டிஜர் ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடுத்தது மைனஸ் டென் ப்ளஸ் த்ரீ ஆன்சர் என்ன மைனஸ் செவன் ஸோ மைனஸ் செவனும் இண்டிஜர் தான் கிடைக்கிற ஆன்சரும் இண்டிஜராக இருக்கணும் ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி செகண்டு செய்தால் இங்கே வரணும் செகண்ட் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் செவன்
இங்கே என்ன நம்பர் வருதோ அதே தான் இங்கே இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி மாறி இருக்குது. ஒன்று வந்து ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது, இன்னொன்று பி ப்ளஸ் ஏன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்தால் இது என்ன அது காமிட்டேட்டிவ் ஆன்சர் இங்கே எழுதிட்டாங்களா? பட் ஆன்சர் நம்ம பார்க்க வேண்டாம், நம்மளே எழுதிக்கலாம். காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தென் த நெக்ஸ்ட் ஒன் ஸோ தேர்ட் ஒன் வந்து சொல்லிட்டோம். அடுத்தது ஃபோர்த் ஒனில் மைனஸ் செவன் மைனஸ் ஃபிஃப்டீன் சாரி மைனஸ் செவன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் இங்கே இருக்கிறதே தான் இங்கே இருக்குது, பட் மாறி இருக்குது இல்லையா, ஆர்டர் மாறி இருக்குது. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி? காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தென் த நெக்ஸ்ட் ஒன் த்ரீ நம்பர் வந்தாவே என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் ப்ராக்கெட் மட்டும் மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஜீரோவோட எதை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர். அப்போ ஜீரோவை என்னென்னு சொல்லுவோம்? ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வித் கால் திஸ் அஸ் ஐடென்டிட்டி. இப்போ ஆன்சர் வெரிஃபை பண்ணு. பர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, நான் வெறும் ஐடென்டிட்டின்னு சொன்னேன். கண்டிப்பாக அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஆன்சர் எல்லாமே கரெக்ட். தேங்க்யூ.